Yeah.
பெற்று பெறுவாள். 16 பக்கம் முடியாத முண்டைக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, அப்புறம் எங்க நான் 16 பக்கம் முடியும்? பாகுபாடு இருக்கா? வயசு சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு இருக்கா?
இல்ல மூத்தவங்க இளையவங்க இருக்கா? இல்ல உயரா குட்டையும் இருக்கா? அப்படி கிடையாது. அறிவுக்கு மட்டும் தான் வேலை. நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க நான் என்ன தெரிஞ்சிருக்கேன் அதுக்கு மட்டும் தான் வேலை. அதான் வேலை. ஆமா. ஆனா நல்ல பாட்டு அனைவரும் மெசிய கூடிய அளவு நல்ல சிறப்பான பாட்டு சிறப்பான பேச்சு. ஏன்னா நினைச்சதை எல்லாம் பேசுற திறமைய இறைவன் எல்லாரும் கொடுக்கறது இல்ல. நம்ம ஒண்ணு நினைப்பா வாயில வேற வார்த்தை வந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லாம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுற அந்த நல்ல ஒரு பேச்சு நல்ல ஆட்டம் நல்லா எந்த ஆட்டமா இருந்தேன் பரதநாட்டியமா இருந்தது நல்ல ஆட்டம் மேடை பொருத்தம் சிறப்பான மேடை பொருத்தம். ஆனா என்ன ஒரு மன வருதம் தெரியுமா வள்ளி நாயகம்? என்ன இதையெல்லாம் கொடுத்த ஆண்டவன் உனக்கு புத்தி சுவாதீனத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் பாத்தியா? அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒரு வசனம் சொன்னீல வள்ளி நாயகம், என்ன வசனம்? என்ன வசனம் சொன்ன வந்த எடுத்த உடனே கேட்ட விவரம் கேக்குற அளவுக்கு நீங்க என்ன பெரிய ஆளான்னு கேட்டேன். அடுத்து ஒண்ணு சொன்ன என்ன சொன்ன? ரெண்டுத்துக்கும்
கொஞ்சம் பார்த்து தொலை, நான் தனியாக வந்து பேசிட்டு போறேன். காலை மண்டையை பாருங்க இருக்கா நீங்கள் தெரியாதா? எத்தனை பதினாலு லோகம் இருக்குல்ல, பதினாலு லோகமும் யாரு போறா? நாரத மகரிஷி. நீ போறியா? அப்ப நீ ஆளா நான் ஆளா? தட்டன்னா தலை போய் ஆம்பிள் பாரில் விழுந்துடும். என்ன நீங்க பெரிய ஆளா? இந்த கல்வி பதில் சொல்லுங்க, நீங்க பெரியா குத்திக்கிற யுகம் எத்தனை இருக்கு? சொல்ல முடியாது. அதுக்கு என்னோட உதவிதான் தேவைப்படுது உனக்கு. எப்படி உதவி தேவைப்படுது? சரி, இதிகாசம் எத்தனை? இதிகாசம் என்பது
வயசு கிளவியான கூட வரப்போறது இல்ல. நல்லா தெரிஞ்சுக்க. இதிகாசம் எத்தனை இருக்கு? மூணு இருக்கு. மூணா? நீ படிச்சதுல மூணு இதிகாசம் இருந்துச்சா? ஆமாங்க. மூணு இதிகாசம் புத்தகமா இருக்கா? ஆமா. ஆமாவா? புத்தகமா இருக்கு. என்னன்னா சொல்லு. ராமாயண மகாபாரத சிவரகசியம். சிவரகசியம் புத்தகமா வடிவமைக்கப்பட்டதா? அது என்ன வாம்பி இல்ல. இல்ல இல்ல. அப்ப இருக்குன்னா? எல்லாரும் சொல்றாங்களே மூணு. நீ என்ன சொல்ற? இதிகாசம் என்னாலே மூணு தானங்க. ஊர்ல ஆயிரம் சொல்லுவாங்க. நீ படிச்சிருக்கியா புத்தகத்துல? இருக்கு. புத்தகம் இருக்கா? இல்ல ரெண்டு புத்தகம் தான் இருக்கு. அத தான் நான் கேக்குறேன். இதிகாசம் ரெண்டு தான் இருக்கு. மூன்றாவதாக வாய் வார்த்தையாக எழுதப்பட்ட தவிர நூலாக வடிக்கப்படவில்லை. மொத்தம் எழுதப்பட்டது எத்தனை இதிகாசம்? ரெண்டு இதிகாசம். ரெண்டு தானே? ராமாயண மகாபாரதம். சரி வனவாசம் போனாங்களா? போனாங்க. எத்தனை ஆண்டுகள்? எந்த யுத்தம் எதை கேக்குறீங்க? அவசரப்பட்டு சொன்னேனா மாட்டிக்கிட்டுவே. அதான் எதை? எந்த இதிகாசம் கேக்குறோம்? ஆமா எந்த இதிகாசம்? ரெண்டு இதிகாசத்திலயுமே வனவாசம் போயிருக்காங்கல்ல? ஆமா ராமாயணத்துல 14 ஆண்டு போனாங்க, மகாபாரதத்துல 12 ஆண்டுகள் போனாங்க. ராமாயணத்துல 14 ஆண்டுகள். 14 ஆண்டுகள். ஆமா. மகாபாரதத்துல 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள். ஆமா. 12 ஆண்டுகள் வனவாசம் போனாங்க. ஒரு ஆண்டு அஞ்ஞானவாசம். அஞ்ஞானவாசம். முடிச்சு வந்தா நாட்டை திருப்பி தந்தது துரியோதனே. ஆமா. தரல உருவானது மகாபாரத போர். ஆமா எதுவுமே கிடைக்கல. எத்தனை நாட்கள் நடந்தது? 18 நாள் போர் நடந்தது. 18 ஆண்டு நடந்தது தேவாசுர போர். ஆமா. 18 மாதம் நடந்தது ராமாயண போர். 18 நாள் நடந்தது மகாபாரத போர். 18 நாடுகள் நடந்தது சேரன் செங்குட்டுவனுக்கும் கண்ணக விஜயனுக்கும். இப்ப நீ சொன்னது மகாபாரத யுத்தம் 18 நாள் ஏன் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சா? சண்டை போட்டுக்கறாக அப்புறம் ஏன் நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சரி இப்படி தானே நீ ஊர சிங்கக்கும் எனக்கு வருதுருக்கோம். ஏன் கலகம் பண்ண வந்தீங்க? இதுக்கு என்னடா பதில் சொல்றது? ஏன் கலகம் பண்ண வந்தீங்களா? சரி விடுத்த 18 நாட்கள் நடந்தது மகாபாரத யுத்தம். ரெண்டு பேத்துக்கு சொத்து பிரச்சனை, அதனால கலகம் வந்துச்சு. ஆமாமா சொத்து பிரச்சனை தான். ஏன் இத்தனை நாள் நடந்துச்சுனா இவன் பக்கம் 7 அக்ரோனி படை, யார் பக்கம்? பாண்டவர்கள் பக்கம். அவங்க பக்கம் 11 அக்ரோனி படை. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா 7 அக்ரோனி படை கொண்ட பாண்டவர்கள் 11 அக்ரோனி கௌரவர்கள் ஜெயிச்சாங்க. அதுக்கு தேவைப்பட்ட நாள் இந்த 18 நாள். ஆனால் ஒருத்தர் நினைச்சிருந்தாருனா ஒரு நொடியில மகாபாரத போரே முடிச்சிருப்பேன். யாரவே மகாபாரத போர் நடக்கணுங்கிறது விதி, அது நடந்துருச்சு. அப்புறம் ஒருத்தர் நினைச்சிருந்தா வந்து மகாபாரத போரே நிறுத்திடுவானா அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஒரே பதில் முடிச்சுக்கலாம். ஒரு கேள்வி கேட்டா இது என்னங்க, இது நடக்கணும் விதி தாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சுக்கலாம். அது அறிவுக்கு எடுத்துக்காட்டு கிடையாது. கதையில் ஒண்ணு இருக்கும்ல இருக்கு, முடிச்சிருப்பான்னா யாரு முடிச்சிருக்கலாம்? இப்ப தர்மன் பீமன் நடிச்சுன உடனே சகாதேவ அஞ்சு பச்சை பாட்டர்கள் இருக்காங்க. எத்தனை பேரு? 5 பேரு. 4 பேர் தான் சொல்ற. யார் 4 பேர் சொன்னா? நீ தான். தர்மன் பீமன் நடிச்சுன உடனே சகாதேவ 5 பேர் சொல்லிட்டே சுவாமி. பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். சொல்லு. தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். இப்ப 4 பேர் தான் சொல்ற. உங்களுக்கு உங்க காத அறுத்து அப்படியே இந்த சாமிக்கு படையில போட்டு போயிரோ பாத்துங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க? காத அறுத்து படையில் போறியா? சேர்த்த போய் படிச்சுவாமா. கந்தல் நானமா உனக்கு ஏத்த கனவமா, சேர்ந்து வாழ்ந்து பாரமா பள்ளி தங்கமே. அவனுக்கு கிருஷ்ணபரமா
அப்ப நான் என்ன சொல்றேன்னா மகாபாரத போரே இப்படி கண்டிப்பா நடந்தே ஆகணும், நடந்தால் மட்டுமே தர்மம் ஜெயிக்கும், அத நீ வெளியே சொல்லவே கூடாதுன்னு சொல்லி சத்தியம் ஆயிட்டார். அப்படி சத்தியம் வாங்குனதுனால தான் சகாதேவன் வெளியே சொல்லல. அப்படி ஒருவேளை சத்தியம் வாங்காம இருந்திருந்தா போர் நடந்திருக்குமா? நடந்திருக்குமா? வாய்ப்பு இல்ல. அப்ப மகாபாரத போர நினைச்சிருந்தா சகாதேவன் நினைச்சிருந்தா நிறுத்திருக்கலாம் தானே? அதே இந்த கேள்விக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். ஒருத்தர் நினைச்சிருந்தான்னா மகாபாரத போர் நொடியில் நிப்பாட்டிருப்பேன். அப்படின்னா ஒருத்தன் அம்பு விடுறாப்பா, விட்டம்புல அந்த இடமே காலி ஆயிருப்பா, அப்ப இவன் தான்ப்பா வீரன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சகாதேவன் நினைத்திருந்தாள், ஏன்னா களப்பலி இன்னைக்கு தான் குடிச்சு கொடுத்தாத்தான், இன்னைக்கு செஞ்சாத்தான் கௌரவர்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நாளை குறிச்சு கொடுத்ததும் சகாதேவன் தான். ஒருவேளை அவன் நாளை ஒரு நொடி தவறா கொடுத்துருந்தா கூட மகாபாரத போர்ல வெற்றி யாருக்குன்னா பாண்டவர்களுக்கு. ஆனா நியாயமா நடந்துக்கணுன்றதுக்காக தான் களப்பலி இன்னைக்கு கொடுத்தாத்தான் நீங்க ஜெயிக்க முடியும் என்று எதிரிக்கும் கொடுத்தவன் யாருன்னா சகாதேவன். அவன் நினைச்சிருந்தான் ஒரு நொடியில மகாபாரத போரை ஜெயிச்சிருக்கலாம், நடத்திருக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அஞ்சு பேர் இருந்தாங்க, வஞ்சம் பண்ற அஞ்சு பேர் இருந்தாங்க, அஞ்சு பேருமே வந்து காட்டுக்கு வனவாசம் போனாங்கல்ல, எத்தனை ஆண்டுகள் போனாங்க? 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள் போனாங்க. 12 ஆண்டுகள் போய் அவங்களால வந்து நான் யக்ஷன் என்று சொல்லக்கூடியவர் 108 கேள்வி கேட்டார். சரி, யார்கிட்ட கேட்டாரு? தர்மண்ட கேட்டார். தர்மண்ட கேட்டப்ப என்னன்னு கேட்டார். அந்த நாலு பேர் வந்து 108 கேள்விக்குமே பதில் சொல்லிட்டாரு. ஆனா கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். நாலு பேருமே பீமன் அர்ஜுன் நகுலன் சகாதேவன் நாலு பேருமே படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் பொழுது நாலு பேத்துல யார் உனக்கு உயிர் பித்து தரணும் அப்படின்னு சொல்லி, தம்பி நாலு பேர்ல ஒருத்தனை மட்டும் உயிர் பிச்சு தர்றேன், ஆனா அது யாருன்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு வந்து தர்மன் என்ன சொன்னாரு? என்னுடைய தம்பி நகுலனை உயிர் பிச்சு கொடுங்கன்னு கேட்டாரு. தர்மன் நினைச்சிருந்தா வில்வித்தையிலே சிறந்தவன் அர்ஜுனன், அர்ஜுனனை கேட்டிருக்கலாம். மிகப்பெரிய பலசாலி பீமன், பீமனை கேட்டிருக்கலாம். ஆனா அவரை கேட்கல. அது மட்டும் இல்லாம நகுலன் என்று சொல்லக்கூட மிகப்பெரிய அறிவாளி, அவனை கேட்டிருக்கலாம். அவனை அவனை தான் கேட்டாரு. ஆனா அதை விடுங்க, சகாதேவன் நினைச்சவன் ஜோதி இடத்திலே சிறந்தவன், இப்படி எல்லாம் நிறைய பேரை கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கேட்காம நகுலனை வந்து ஏன் கேட்டாரு? அவரு அடிப்படை வந்து ஆண்டிகுளம். அது மாதிரி தேவையான திருமணம் பண்ணாது. அப்ப
முருகனுடைய முத பொண்டாட்டி யாரு? ரெண்டாவது பொண்டாட்டி விநாயகர் பெருமானுடைய ஆறு படி வீடுகள் உண்டு. என்ன முருகன் தமிழ் கடவுள்ன்றனால
இந்த ஆறுபடி விட அதிகமாக பேசப்படுகிறது. அவருக்கும் ஆறுபடி வீடு இருக்குது. இருக்கு. ஆனா உன்னை அங்க அனுப்ப போறது இல்ல. அப்புறம் அவர் தம்பி கிட்ட தான் உன்னை அனுப்ப போறேன். தம்பி வேணாமா? வேணாம். கண்ட மாட்டியா? கண்ணன் தானமா உனக்கு ஏத்த கணவமா சேர்ந்து வாழ்ந்து வாரமா. சத்தியம் 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 வருகின்றேன்.